ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஓம பொடி செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடலமாவு எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 கப் அளவுக்கு கடலமாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. ரொம்ப கொழகொழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மாவு சாஃப்டாக இருக்கிற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி போகிற அச்சு வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடலமாவு உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி கொழகொழனு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஓமப்பொடி போகிற அச்சு இல்லைன்னா இடியாப்பம் போகிற அச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வலியே போட்டுருங்க. இப்போ அடுப்பில் நல்லா எண்ணெய் காய வச்சிட்டேன். இப்போ போட்டுட்டு நம்ம இது போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, இது நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சாலும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போடுறேன். போட்டோடனே மேலே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை புழிஞ்சு விட்டுறலாம். இது வீட்டில் ஆட்டின கடலைன்னா கொஞ்சம் பொங்கி வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். நீங்கள் பியூர் கடலெண்ணெய் அப்படின்னா நல்லா பொங்கி வருங்க. உங்களுக்கு கடலெண்ணெய் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சல்லிக்கரண்டியில் வழிகட்டிக்கோங்க, ஏன்னா எண்ணெய் இருக்கும். அவ்வளோதான், அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்ட்டு.